ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம நேற்று உடைய வீடியோவின் கடைசியில் சொல்லியிருந்தது தான் என்னென்னா, இலவச விவசாயம் மின் இணைப்பை பற்றின வீடியோ தான். இலவச விவசாயம் மின் இணைப்பு பதிஞ்சா ஒரே வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இருக்குங்களே, அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இலவச விவசாயம் மின் இணைப்பு பதிஞ்சு அந்த மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு கால அளவு வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்தை எடுத்துகிட்டோம்னா, 2003 பதிவு பண்ணவங்களுக்கே இன்னும் மின் இணைப்பு வரல நிறைய பேருக்கு. அது இல்லாமல் 2013 வரைக்கும் இலவச விவசாயம் மின் இணைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு வரலை. ஸோ அது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒழுங்குமுறை ஆணையம் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து தமிழக மின்சார வாரியம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும், அவங்க சொல்கிற எல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, என்னென்னா இலவச விவசாயம் மின் இணைப்பை பதிஞ்சா ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கையை வந்து அரசு எந்த விதத்தில் எடுக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுடைய உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கேட்குறாங்க, அந்த ஒப்பீனியன் வந்து கிண்டி திருவிக்கா அந்த இதில் இருக்கிற தொழிற்பேட்டையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மெயில் ஐடியிலையுமே வந்து நீங்கள் உங்களுடைய தகவல்களை வந்து நீங்கள் பதிவு செஞ்சு சொல்லலாம். ஒரு சில உங்களுக்கு எதனாச்சும் மாற்று கருத்து இருக்குது, இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பதிவின் பொழுது ஆழ்துளை கிணறோ இல்லை கிணறோ நீங்கள் காட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பயனளிக்கும், ஸோ இது வந்து இந்த கருத்து ஓகே தானா, இந்த நடைமுறை வந்தால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பயனளிக்கும் அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த சர்வீஸ் வாங்குகிற விஷயம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ எளிமையான முறையில் பிற்காலத்தில் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்ற விஷயத்தையும் கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ நன்றி நண்பர்களே, இந்த விஷயம் தான் நேற்று வீடியோவினுடைய இறுதியில் சொல்லியிருந்தேன். ஸோ நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கும் ஆதரவளிச்சிட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேசுவோம், நிறைய கற்போம். தேங்க்யூ.